திருவாரூர் மாவட்ட அரசு போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மன்னார்குடியில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் திருவாரூர் மாவட்ட செயலாளருமான ஆர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் கமலக்கண்ணன் கலந்து கொண்டு பேசினார். அதனைத் தொடர்ந்து தேர்தல் வேட்புமனு படிவங்களையும் அவர் வழங்கினார். இந்த கூட்டத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் மாநில அளவிலான கொரோனா மற்றும் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 2000 மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடியசைத்து தொடக்கி வைத்த இந்த போட்டியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாசன் மாணவ மாணவியருடன் சேர்ந்து பங்கேற்றார். ரவுண்ட் ரோடு தடகள சங்கத்திலிருந்து SP முகாம் அலுவலகம், நாகல் நகர், திப்பு சுல்தான் மணிமண்டபம், யானை தெப்பம் வழியாக சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் கடந்து மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் மாரத்தான் போட்டி நிறைவடைந்தது. வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு ரொக்க பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. அரியலூர் செந்துறை பகுதியில் தொடர் மழை காரணமாக பரங்கிக்காய் சாகுபடி பாதிப்படைந்துள்ளதாகவும் உரிய விலை கிடைக்காததால் விவசாயத்தையே கைவிடப் போவதாகவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். அறுவடை செய்த பரங்கிக்காய் கிலோ 1.75 காசுகள் முதல் 1 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுவதாகவும் வெளி மாநிலங்கள் மற்றும் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் 15 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் விவசாயிகள் வருத்தம் தெரிவித்தனர். கடந்த ஆண்டு 6 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பரங்கிக்காய் தற்போது 1 ரூபாய்க்கு விற்பனை செய்வதால் அதிக இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ராமேஸ்வரத்தில் உள்ளாட்சி தேர்தல் நிலவரம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமி மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா தலைமையில் நடைபெற்றது. நகர செயலாளர் KK அர்ஜுனன் ஏற்பாட்டின்படி நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிர்வாகிகளிடம் கருத்து கேட்கப்பட்டு ஆலோசனை வழங்கப்பட்டது. தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர்.